வணக்கம். செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் 2024 அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். வானிலை அமைப்பு ஏற்கனவே சென்னைக்கும் பெங்களூருக்கும் மழைப்பிடிப்பு கொடுத்து மங்களூர் அருகே கடலில் இறங்கி, அதாவது சென்னைக்கு, அதாவது சோழவரத்தில் 302 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக கொடுத்து பெங்களூருக்கும் அப்படிப்பட்ட அதிக மழைப்பிடிப்பை கொடுத்து பிறகு மங்களூர் அருகே கடலில் இறங்கி லட்சத்தீவிற்கு வடக்குப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தற்பொழுது ஓமன் ஏமன் பகுதியை நோக்கி விலகி சென்று கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி ஓமன் ஏமன் கரையை கடக்கும். அடுத்தது இரண்டாவது நிகழ்வு தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில், அதாவது சென்னைக்கு அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்னை அருகே ஆந்திர எல்லையோரத்தில் நெருங்கும் பொழுது செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக வரைக்கும் மிகவும் செயலிழந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக இருந்து இன்றைக்கு வளிமண்டல சுழற்சியாக மாறி பறந்து நிற்கக்கூடிய இந்த அமைப்பு தொடர்ந்து 22ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வளிமண்டலத்திலையும் 23, 24, 25 தேதிகளில் அது தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய புதிய நிகழ்வோடு போய் இணைந்து போகும் என்று 3 நிகழ்வு 2 குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 3-3 தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கும் நிகழ்வு 22ஆம் தேதிக்கு அப்புறம் அந்தமான் பகுதி தீவிரமடைந்த பிறகு இது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு பகுதிக்கு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக நிகழ்வு, நேற்றைக்கு தாய்லாந்து வளைகுடாவுக்குள் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருந்த அந்த நிகழ்வு தற்பொழுது மலேசியா தாய்லாந்து தாண்டி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது. இந்த தற்பொழுது அது இருக்கும் இடத்தை பார்த்தீங்கன்னா சுமார் 1550 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்த காற்று சுழற்சி மையம். ஆகவே இது நமக்கு வரவே வராது, அது சுமார் 1000 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே ஆந்திர பிரதேச கரையோரத்திற்கு, வட ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் பகுதி கோபால்பூர் மற்றும் அப்படியே ஒடிசாவின் பூரி பாரதீப், அதாவது புவனேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகளை அடக்கி அது நகர்ந்து உள்ளே செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இது உருவாகும் இடம் 1500 கிலோமீட்டருக்கு தொலைவில், அது நகர்ந்தாலும் 950 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது நகர்ந்து போகும். கரை கடக்கும் இடமுமே 900 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருக்கும் என்பதனால இந்த நிகழ்வு நேரடியாக எந்த பாதிப்பையும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காது. ஒன்று ஓமன் நோக்கி போகிறது, இன்னொன்று ஆந்திர பிரதேசம் வடக்கு நோக்கி போகிறது, ஒன்று வளிமண்டலத்தில் நீடிக்கிறது நமக்கு மேலே, அது மழைப்பொழிவை கொடு இணைப்பு காற்றால் இருகாற்று இணைப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அது பெரியளவிலே ஒரு பாதிப்பில்லாத மழைப்பொழிவை கொடுத்து விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவை கொடுத்து விட்டு வரக்கூடிய 23ஆம் தேதி 24, 25 தேதிகளிலே தென் மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் பகுதி லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இந்த மூன்று நிகழ்வும் தொடர இருக்கிறது. இது இடம்பெயரும் பொழுது காற்றோட அமைப்பை மாற்றி மாற்றி மழைப்பொழிவை இடத்துக்கு நாளுக்கு நாள் வெவ்வேறு இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தினாலும் தீபாவளிக்கு முந்தைய நாள் வரைக்கும் கூட, தீபாவளி நாள் வரைக்கும் கூட மழைப்பொழிவை தொடர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக 28, 29ஆம் தேதி வரைக்கும் கூட இந்த மூன்று நிகழ்வால் மழைப்பொழிவு வெவ்வேறு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அது ஆந்திர பிரதேச கரை கடந்தாலும் அப்படியே வடக்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானா வழியாக, வடக்கு தெலுங்கானா வழியாக, மகாராஷ்டிரா வழியாக கடலோர மகாராஷ்டிரா சென்று அது அரபிக்கடலில் இறங்கி மேலும் தொடர்ச்சியாக அது பாகிஸ்தான் எல்லை, பாகிஸ்தான் மற்றும் ஈரான் கடற்பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். இவையெல்லாம் நகர்தல் காரணமாக மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். இருகாற்று இணைவு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கும். எங்கோ இருக்கிற நிகழ்வு இங்கே வராது. பெரும் பாதிப்பு ஏதும் இல்லை, ஆனால் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். நேற்றைக்கே திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. இன்றைக்கு அதிகபட்சமான மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட 10 சென்டிமீட்டருக்கு மேலே எதிர்பார்த்த நிலையில் மதுரை மாவட்டம் சாத்தியாரில் 110 மில்லிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சாத்தியாரில். அடுத்த இடத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி 85 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இன்னும் 5 சென்டிமீட்டருக்கு மேலே 15 இடங்கள் இருக்கிறது. 5 சென்டிமீட்டருக்கு மேலே 15 இடங்கள் இருக்கிறது. 5 சென்டிமீட்டருக்கு கீழே 100 கணக்கான இடங்கள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த நிலையில் இன்றைக்கு அதிகாலையில் இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை வேளையில் வேதாரண்யம் பகுதியில் கனமழை பொழிந்திருக்கிறது. வேதாரண்யத்தில் 12 மில்லிமீட்டர் தான் மழை பொழிந்திருக்கிறது. ஆனால் வேதாரண்யம் தாலுக்கா தெற்கு பகுதி கோடியக்கரை முனைக்கும் தொண்டிய இடும்பாவனம் கடலோரப் பகுதிகளுக்கும் இடைப்பட்ட கடினல் வயல்,
பன்னால், பஞ்சநதி குளம், நடுச்சேத்தி, தென்னடார், வாய்மேடு போன்ற கடலோர பகுதிகளில் கனமழை கொட்டி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் ஏற்ற இறக்கத்துடன் இருந்தாலும் ஓரிரு இடங்களில் ஏரி குளங்களை கூட நிரப்பி இருக்கிறது. இதை கேட்டிருப்பவர்களுக்கு எங்களுக்கு அவ்வளவாக இல்லை என்று கூட உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஊருக்கு போய் பார்த்தால் தான் தெரியும், ஒரு சில இடங்களில் குளங்களை குட்டைகளை அந்த சின்ன சின்ன குட்டைகளை எல்லாம் நிரப்பி வழிந்தோடி உடப்பும் எடுத்திருக்கிறது. சில வயல்களில தெளிக்கப்பட்ட நீர் வயல்களிலே கடுமையான நீர் தேங்கி இருக்கிறது, வடிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மழைப்பொடிவு இன்றைக்கு கடலோர பகுதி வேதாரணியம் தாலுக்கா தெற்கு கடலோர பகுதியில் பொழிந்திருக்கிறது. இந்த அதிகாலையில் இப்பொழுதும் அந்த மழைப்பொடிவு தொடர்ந்தாலும் பொழுது விடிந்ததும் சற்று தீவிரம் குறையும். இறுதியாக கோடியக்கரை அகசியாம்பள்ளி வேதாரணியம் பகுதியில் காலை 8:30-9 மணிக்குள்ள அந்த மழைப்பொடிவு விலகிவிடும். தயவு செய்து அச்சப்பட வேண்டாம். ஒருவேளை 9 மணி வரைக்கும் கூட தூறல் தொடர வாய்ப்பு இருக்கிறது வேதாரண்ய நகர பகுதிகளில். அதிகபட்சமாக ஒரு 9:30 மணிக்கு மேல் கண்டிப்பாக 10 மணிக்குள் விலகிவிடும், தீவிரம் குறைந்துவிடும். உங்களுடைய பணிகளை நீங்கள் இன்றைக்கு முழுவதும் மழை பெய்யுமோ என்று வேதாரண்ய பகுதிகளில் எந்தவித பணியையும் ஒத்தி போட வேண்டாம். மழை 10 மணிக்குள் விலகிவிடும். உங்களுடைய எந்தவித கட்டிட பணியோ அல்லது கான்கிரீட் பணியோ எந்தவித பணியாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஆகவே ஒப்பள பணிகளை மட்டும் நிறுத்தி வைத்து விடுங்கள். ஒப்பள பணிகளை இனிமேல் ஜனவரி மாதத்தில் தொடர்வது நலம் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே பிற மாவட்டங்களில் வானிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மாலை மதியத்திற்கு மேல மேற்கு தொடர்ச்சி மலை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிடைக்கும், நேற்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எல்லா மாவட்டங்களும் கிடைத்திருக்கிறது. சில மாவட்டங்களில் நனைக்கும் மழையாகவும், சில மாவட்டங்களில் மிதமான மழையாகவும், சில மாவட்டங்களில் கனமழையாகவும், ஓரிரு மாவட்டங்களில் மிக கனமழை பிடிப்பாகவும், ஒரு இடத்துல மட்டும் மிக கனமழை பிடிப்பாகவும் கொடுத்திருக்கிறது. ஆகவே ஒரே ஒரு மதுரை மட்டும் அதிகபட்ச மழைப்பொடிவு சாத்தியாரில் கொடுத்திருக்கிற நிலையில இன்றைக்கு 5 சென்டிமீட்டருக்கு மேல பல மாவட்டங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எந்த இடத்திலும் பாதிக்கும் மழையாக அமையாது. 15 சென்டிமீட்டருக்கு மேல ஓரிரு இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கே தவிர பரவலாக 15 சென்டிமீட்டர் பெய்யாது. பெரும்பாலும் 10 சென்டிமீட்டருக்குள் பல இடங்களில் மழைப்பொடிவு இருக்கும். குறைந்தபட்ச மழைப்பொடிவு எல்லா இடங்களுக்கும் கிடைக்கும். ஒருவேளை இன்றைக்கு ஒதுக்கி இருந்தாலும் நாளை கொடுக்கும். 22, 23 தேதிகள் வரைக்கும் நாம் இந்த நிகழ்வு வங்கக்கடலோரம் இருந்து கொண்டு கொடுக்கும். பிறகு தென் மாவட்டங்களுக்கு போகும்பொழுது இன்னும் மழைப்பொடிவு அனைத்து மாவட்டங்களுக்கு கிடைக்கும். அரபிக்கடல் போகும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தீபாவளிக்கு தீபாவளி வரை கூட இந்த மழைப்பொடிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வங்கக்கடலிலே அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்விற்கு குளிர்ந்த காற்று வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு வழியாக அரபிக்கடலுக்கு போகும் என்பதனாலும், அதேபோல வெப்ப நீராவி கேரள வழியாக தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடலுக்கு அந்தமான் கடற்பகுதிக்கு போகும் என்பதனாலும், அதாவது அந்தமான் கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்விற்கு வட இந்திய குளிர்நிலை தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலுக்கு அந்தமான் கடற்பகுதிக்கு போகும் என்பதனாலும், அதேபோல அரபிக்கடல் பகுதியிலிருந்து வெப்ப நீராவி அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து மாலத்தீவு லட்சத்தீவு பகுதி வழியாக கேரளா ஏறி தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலின் அந்தமான் கடற்பகுதிக்கும், பிறகு அந்தமான் ஆந்திர பிரதேச இடைப்பட்ட கடற்பகுதிக்கும், பிறகு ஆந்திர பிரதேச கடற்பகுதிக்கும் செல்லும் என்பதனால இரு காற்று இணைவு தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதனால மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு 22ஆம் தேதிக்கு மேலும் தொடரும். ஆனால் அச்சப்பட வேண்டாம், எல்லாமே மாலை இரவு மழை பொழிவு தான். காரணம் அதுவும் ஒரு வெப்பசலன இடிமழை பொழிவாகத்தான் அமையும். தமிழ்நாட்டின் வழியாக போகக்கூடிய வெப்ப நீராவி என்பது இருக்கும், அதாவது வெப்ப நீராவி என்பது கடலிலே வரும்பொழுது இருக்காது. கேரளா நுழையும் போது வெப்பத்தால் லேசாக மேலிருந்து நீராவியாக மாறும். ஒரு நாள் சில நாள் வெப்ப நீராவியாக மாறும். இருந்தாலும் பரவலாக கனமழை பொழிவை கொடுக்காது. மிதமான மழைப்பொழிவு பரவலாக இருந்தாலும் ஊரடங்களை கனமழை பொழிவு 23ஆம் தேதிக்கு மேலும் தொடரும். எல்லா நாளுமே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாகத்தான் இருக்கும் என்பது தவிர காலை மதிய நிலையில் பெரிய அளவிலே மழை இருக்காது என்பதை புரிந்து கொண்டு, மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு, திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.